படித்ததற்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரு ஃபோர் மாடல் கொஸ்டின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த்து நியூ தமிழ் புக்கில் இருந்து ஒரு பத்து கொஷின்ஸும் மற்றும் ஜென்ரல் ஜிகே எல்லாம் கலந்து ஒரு இருபது கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார் கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார் கரிசல் வட்டார சொல் அதிகாரியை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன் கி ராஜ நாராயணன் அப்போ கரிசல் காட்டுனா என்ன சார் ஃபஸ்ட் கொஸ்டின் கரிசல் வட்டார வழி என்பது இப்போ உள்ள கோவில்பட்டி சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் பேசப்படும் வட்டார மொழி தான் கரிசல் வட்டார மொழிகள் அந்த ஊரை சேர்ந்தவர் தான் கி ராஜ நாராயணன் ஓகேங்களா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இயற்கை எதிரே இயற்கை மரணமடைந்தார் ஓகேங்களா புதுச்சேரியில் கண்டிப்பாக அவர் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா அதனால தான் அந்த கொஷின்ஸ் வச்சுருக்கோம் அப்போ கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி ராஜ நாராயணன் அதாவது இது என்ன சொல் அகராதி அப்படின்னா இப்போ நாம் பேசும் தமிழும் அவங்கள் பேசும் தமிழ் சொற்களும் சற்று வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா அது என்னென்னு நான் பின்னாடி கொஷின்ஸை கொடுத்துருக்கேன் அப்போ கரிசல் வட்டார சொல்லகராதி அகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி ராஜ நாராயணன் என அழைக்கப்படும் கீ ரா வச்சுக்கோங்க ஷார்ட்டா கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஷாகித் அகாதமி விருது பெற்றவர் யார் கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மத்திய அரசால் அதாவது நடுவுணரசால் வழங்கப்படும் சிறந்த நூலுக்கான பரிசான ஷாகித் அகாதமி விருது பெற்றவர் கி ராஜநாராயணன் அப்போ கி ராஜநாராயணன் எப்போது சாகித் அகாதமி விருது பெற்றார் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் இந்தியாவில் எல்பிஜி கொண்டு வரப்பட்டது உலக மயமாதல் தனியார் மயமாதல் ஓகேங்களா இது வந்து நரசிம்மராவ் கொண்டு வருவார் பொருளாதாரத்தின் சீர்திருத்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதே வருஷம் தான் இவர் விருது பெற்றிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரா எந்த நூலுக்காக கோபாலபுரத்து மக்கள் ஓகேங்களா என்ன விருது சாகிதாக அகதமி விருது யார் வாங்கினா கீ ராஜநாராயணன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இப்போ அந்த வட்டார வழிச்சொற்கள் பார்ப்போம் பாச்சல் பாச்சல்னால் பாத்தி பாச்சல்னா பாத்தி பதனம் அப்படின்னா கவனமாக பதனமாக போ அப்படின்னா கவனமாக போ அப்படின்னு அர்த்தம் நீத்து பாகம் நீத்து பாகம்னா மேல் கஞ்சி ஓகேங்களா நீத்துப்பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி அப்போ இந்த சைடு இருக்கெல்லாமே தமிழ் வார்த்தை எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது நம்ம பயன்படுத்துக்க நம்ம அவங்க பயன்படுத்தக்கூடிய கரிசல் மொழி சொற்கள் ஹேண்ட் சைடு இருக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அப்போ பா பா்சல் அப்படின்னா பாத்தி பதனம் அப்படின்னா கவனமாக நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி கடித்து குடித்தல் வார்த்தையை பாருங்கள் கடிச்சு குடித்தல் கடி எதை வச்சு கடிப்போம் வாயை வச்சு தான் அப்போ வாயை வைத்து குடித்தல் பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு கடித்து குடித்தல் வாயை வைத்து குடித்தல் தான் அவ்வாறு அழைக்கப்படுது மகுலிங் சோற்று கஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சோத்து கஞ்சி இருக்கு பாருங்க பழைய சோறு அதுதான் தான் மகூலி அப்படின்னா சோற்று கஞ்சி வரத்துக்காரன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வரத்துக்காரன்னா புதியவன் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவனை எப்படி சொல்லுவான் என்ன புது வரத்தா அப்படின்னு கேட்போம்ல அதே தான் வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் புதிதாகி வந்தவன் அடுத்து சடைத்து புளித்து சளிச்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்வோம்ல அதுதான் சடைத்து புளித்துனால் சளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் தொளவட்டரையில் தொலவட்டைனா தொலைவில் ஓகேங்களா தொலைவட்டைனா தொலைவு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தை எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே கீரா பயன்படுத்திய கரிசல் காட்டு வட்டார மொழி சொற்கள் அப்போ கரிசல் காட்டு வட்டார மொழி சொற்களின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் கீ ராஜா ராணா கீ ராஜநாராயணன் என அழைக்கப்படும் கீரா ஞாபகம் வச்சுக்கணும் பாச்சல் அப்படின்னா பாத்தி பதனம் கவனமாக நீத்து பாகம் மேல் கஞ்சி கடித்து குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுளினா சோற்று கஞ்சி வரத்துக்காரன் புதியவன் சளைத்து பிடித்து சளிப்பு தொலைவட்டையில் தொலைவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் எந்த மொழி சொல் கரிசல் காட்டு மொழிகள் ஓகேங்களா திருப்பி சொல்கிறேன் கரிசல் காட்டு மொழிகள் என்பது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சுற்றியுள்ள வட்டார மொழி சொற்கள் தான் கரிசல் காட்டு மொழிகள் ஓகேங்களா அங்கே பிரதான தொழிலே ஆடு மேய்ப்பை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இது இது நான் தெரிஞ்சுக்காக சொன்னேன் ஓகேங்களா அவங்க பேசுகிற பாஷை எல்லாமே அப்படித்தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் பாடியவர் யார் அப்ப மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தனை பாடியது யாரு அவ்வையார் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அவ்வையார் கொன்றை வேந்தனில் ஒரு மேற்கொள் சொல்லியிருக்காங்க என்ன மேற்கொள் சொல்லிருக்காங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஓகேங்களா அப்ப கொல்றவேந்தன்ல ஔவையார் பாடிய சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் அடுத்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அது எந்த மொழிக்காக இது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா எந்த மொழிக்காகனு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா தமிழ் மொழிக்காக ஓகேங்களா தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் தாவரங்களோட இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் ஏ ஓகேங்களா ஃபஸ்ட்டு புலி வேம்பு இதெல்லாம் புலி இலை வேப்ப இலை அப்படின்னு சொல்லலாம் நெல் தாள் புல் தாள் அப்படின்னு சொல்லலாம் சோளத்தொகை கரும்புத் தொகைன்னு சொல்லலாம் தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னு சொல்லலாம் காய்ந்த தாளும் தோகையும் சண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க காய்ந்த தாளும் காய்ந்த தாளும் தாலுனா எதுக்கு வரும் நெல் புல்லுக்கு வரும் அப்போ அதே காஞ்ச தாள் தோகையும் சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுது தோகை எதுக்கு வரும் சோளத்துக்கும் கரும்புக்கும் ஆறுங்க இது ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது சண்டு என்ன பேர் சண்டு இதேது காய்ந்த இலை மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சருகு காய்ந்த இலை மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சருகு ஒரு விஷயம் விட்டுருவோமா புளி வேம்பு இதெல்லாம் அதோடய இலைகள் பேர் இலை தான் அப்போ புளி இலை வேப்பை வேப்ப இலை நெல் தாள் புல் தாள் சோள தோகை கரும்பு தோகை தென்ன ஓலை பனை ஓலை அப்போ காய்ந்த தாளும் தோகையும் சண்டு அப்போ என்ன இதில் குறிக்கிது காய்ந்த நெல்லும் புல்லும் தாள் தான் காய்ந்த தோகைனா சோள சோளமும் கரும்பும் இதெல்லாம் சேர்ந்தது என்னது சண்டு காய்ந்த இலை சருகு இதெல்லாமே தாவரங்களோட இலை வகைகள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் பூவின் தோற்ற நிலை அரும்பு பூ முதல் முதல் தோன்றும்போது எவ்வாறு சொல்லுவோம்னா பூவின் தோற்ற நிலைகள் ஏழு அதில் ஒவ்வொன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பூவின் தோற்ற நிலை குறிப்பது அரும்பு அப்போ அரும்பு என்பதற்கு பொருள் என்னென்னா பூவின் தோற்ற நிலை கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்போ அரும்பு என்றால் என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா பூவின் தோற்ற நிலை அல்லது பூவின் தோற்ற நிலை எதுன்னு கேட்டாங்கன்னா அரும்பு அடுத்து பூ விரிய தொடங்கும் நிலை எது போது பூ விரிய தொடங்கும் போது நிலை எதுனா போது அப்போ விரிஞ்சது போதும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் விரிஞ்சது போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பூ விரிய தொடங்குச்சுன்னா அதுக்கு பேர் போது பூ மலர்ந்த நிலைனா அலர் அல்லது மலர் பூவின் மலர்ந்த நிலை பேர் என்னென்னா மலர் அல்லது அலர் அதுலேயே கொஸ்டின்ஸ்லேயே ஆன்சர் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க விரிஞ்சது போதும் ஓகேங்களா செகண்ட் அடுத்த கொஸ்டின் பூவின் மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர் ஞாபகம் வச்சுக்கோங்க மரச்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை வி வீணாக்கில வந்துருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மரச்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை வி ஞாபகம் வச்சுக்கோங்க நெடில் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூ வாடின நிலை என்னென்னா செம்மல் பூ வாடின நிலை என்ன செம்மல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூ வாடின நிலை என்ன செம்மல் பூ செடி மர செடியிலேருந்து பூ விழுந்துச்சுன்னா வி மலர்ந்த செடி சாரி மலர்ந்த மலர் என்னென்னா மலர் தான் பூ விரிய தொடங்கும்போது அதுக்கு பேர் என்னென்னா போகுது அப்போ போது மலர் வி செம்மல் இதில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது செம்மல் தான் ஏன்னா பூ வாடின நிலை பூ வாடின நிலைக்கு என்ன பேர்னு கேட்டாங்கன்னா செம்மல் பூ தோற்ற நிலைக்கு அரும்பு பூ விரியும் போது போகுது பூ மலர்ந்துச்சுன்னா மலர் அல்லது அலர் பூ செ பூ இருக்குல்ல அது மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா வீணாக விழுந்துருச்சு வி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு ஷார்ட்கட்டாக சொன்னேன் அடுத்து விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் டேஸ் நாணயங்களை வெளியேற்றனர் விஜயநகர பேரரசு ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பேரரசு இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு துங்கபத்ரா நதியின் கரையில் உருவாக்கப்பட்ட தெலுங்கினை தாய்மொழியாக கொண்ட அரசு தான் அது ஓகேங்களா இதோட இந்த அரச முத்திரை வந்து பன்றி ஓகேங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க இது இந்த வம்சம் வந்து ஆண்டு முடித்த வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி தலைக்கோட்டை பொருளை இவங்க தோற்றுருவாங்க ஓகேங்களா இவங்க தோ இவங்க தோற்றதுனால இவங்க ஆதரிச்சு வந்த போர்ச்சுகீசிய பேரரசு தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவை விட்டு வெளியேறும் ஓகேங்களா முக்கியமாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிடும் இது ஒரு அடிஷனல் பாயிண்ட்டு பின்னாடி வர வர நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுவோம் விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் டேஸ் நாணயங்களை வெளியிட்டனர் வராகன் என்பது தங்க நாணயங்களை குறிக்கும் இது லெவன்த்து புக்கு லெவன்த்து புக்கு ஹிஸ்ட்ரி புக்கு செவன்த்து கிடையாது ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் சிக்கந்தர் லோடி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி முக்கியமான கொஸ்டின் அப்போ ஆக்ரா நகரை ஏன் கொஸ்டின்ஸாக கேட்குறோம் அப்படின்னா ஆக்ரா ஆக்ரா நகர் வந்து இந்தியாவோட ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு கண்டிப்பாக அதை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா இப்போ ஆற்ற அந்த அது ஆக்ரா வந்து ஒரு நதியின் கரையில் அமைஞ்சிருக்கும் அது எந்த நதின்னு பார்த்தீங்கன்னா யமுனை எந்த நதி யமுனை நோட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த ஆக்ரா நகரை நிர்மாணித்தது யாருனா சிக்கந்தர் லோடி ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் லோடி வம்சத்தில் ரெண்டாவது ஆள் ஓகேவா அடுத்தது சிடார் சின்கோனா எபனி போன்ற மரங்கள் எங்கு காணப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா இது நான் பல தடவை எல்லா கொஸ்டின்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா சிடார் சிங்கோனா எபனி போன்ற மரங்கள் எங்கு காணப்படும்னா அயன மண்டல பசுமை மாறா காடுகள் பசுமை மாறா காடுகள் என்பது எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண்டுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குதான் பசுமை மாறா காடுகள் ஏன்னா இலைகள் அகன்று நெருக்கமின்றி மரங்கள் எப்படி இருக்குன்னா நெருக்கமின்றி ரொம்ப அடர்த்தியாக காணப்படும் ஓகேவா அதாவது நீங்க நினைக்கலாம் நெருக்கம்னா பக்கத்து பக்கத்துல இருக்கிறது கிடையாது மரம் பக்கத்து பக்கத்துல இருக்காது ஆனால் இலைகள் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் புரிஞ்சுக்கணும் நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க அப்போ அயன மண்டலம் பசுமை மாறா காடுகள் அதில் என்னென்ன மரங்கள் கிடைக்கிது அப்படின்னா சிடார் சிங்கோனா எபனி இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் என்னென்ன மரம் இருக்கும் வேப்ப மரம் இருக்கும் முருங்கை மரம் இருக்கும் அது மாதிரி பசுமை மண்டலம் சாரி பசுமை மாராக்காடுகளில் சிடார் சின்கோனா எபினி போன்ற மரங்கள் காணப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் சட்டப்பிரிவு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் சட்டப்பிரிவு ஒன் ஃபோர் த்ரீ ஒன்று நாலு மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்தியாவின் அதாவது நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் அல்லது அரசின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரசின் தலைவர் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் கேட்ட கொஸ்டின்லேருந்து ஆன்சர் இருக்குன்னு இப்போ ஆப்ஷன் பார்ப்போமே ஆப்ஷன் ஏ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னு வச்சுக்கோங்க அரசின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ பிரதமர் பி குடியரசுத் தலைவர் சி சபாநாயகர் டி இவற்றில் எதுவும் முறையின்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அரசுன்ற வார்த்தை எந்த ஆப்ஷனில் வருது குடியரசுத் தலைவரெலாம் அரசுன்ற வார்த்தை வருது அப்போ எது சரியான ஆன்சராக இருக்கும் குடியரசுத் தான் மிக சரியான ஆன்சராக இருக்கும் இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம ரொம்ப விழுந்து படிச்சுட்டு போவோம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் படிக்காமல் போயிடும் ஓகேங்களா இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு இன்னொரு மறுபெயர் இருக்குது அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அப்போ அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அழைக்கப்படுவது குடியரசுத் தலைவராக உச்சநீதிமன்றமானு கேட்டால் உச்சநீதிமன்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதையும் நோட் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவரிடம் உச்சநீதிமன்றம் ஓகேங்களா நியாயம் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இவளை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு இப்போ கொஷின்ஸ்க்கு வருவோம் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துடன் ஆலோசனை கேட்கும் சட்டப்பிரிவு ஒன்று நாலு மூணு நூற்றி நாற்பத்தி மூணு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர் இடம்பெற்று இருந்தனர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தம் முந்நூற்றி பேர் இருப்பாங்க அதில் பதினஞ்சு பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்ற இருந்தனர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் ரெண்டு கொஸ்டின்ஸுமே சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியின் அழைக்கப்படுபவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியை அழைக்கப்படுபவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அடுத்து அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு எதுக்காக இந்த நாளை சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது எனவே அந்த நாளில் அரசியலமைப்பு சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தது எனவே அதை குடியரசு தினமாக கொண்டாடுறோம் பார்த்துக்கோங்க ரெண்டு கொஸ்டின் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சமச்சீர் காலநிலை டேஸ் காலநிலை எனவும் அழைக்கப்படுகிறது சமச்சீர் காலநிலை பிரிட்டிஷ் காலநிலை எனவும் அழைக்கப்படுது சமச்சீர் காலநிலைக்கு இன்னொரு பேர் என்ன பிரிட்டிஷ் காலநிலை ராட்சஷ தங்கடி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அதாவது தலைக்கோட்டை போர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ராட்சஷ தங்கடி போர் நடைபெற்றவரிடம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தலைக்கோட்டை போர் ஓகேங்களா நம்ம நிறையா வீடியோவில் கிட்டத்தட்ட குரூப் ஃபோர்க்கு பல வீடியோ கொடுத்துருக்கோம் அதில் எல்லா வீடியோலையும் இந்த கொஷின்ஸ் இருக்கும் நான் அவ்வளோ இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் யார் யாருக்கு இந்த போர் யார் வெற்றி பெறான்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் ஓகேவா இதுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகேங்களா